இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் அதிகமா, நாட்டு மக்கள் அதிகமா இருக்கீங்க. ஆளுநருக்கு எதுக்கு 650 ஏக்கர் பூமி, அங்க எதுக்கு மாளிகை, அதுல எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க. ஒலிம்பிக்கிற்காக பல கிரிக்கெட் ஸ்டேடியம் காலையில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றுலாம் ஒரு ஸ்டேடியத்தில் எத்தனை பிச்சு 10, 15, 5 மணிக்கே போய் மண்டையை உடச்சிக்கிறாங்க. போட்டி பிச்சே இல்லை, கிரவுண்டே இல்லை. அதில் ஒரு 10 கிரவுண்டை வச்சு போட்டி அங்கே இது பண்ணலாம், பல விளையாட்டு துறையில் உருவாக்கலான்னா. நான் 98லேயே போகிறேன், என்ன தூக்கி உள்ளே போட்டாங்க, 35 நாள் சுவையில் நடக்கும். அதான் இன்னமும் தொடருது. ஆளுநரும் தேவையில்லாத வேலைகள் அவருக்கு என்னவோ அது மட்டும் அவர் செய்யும். தேவையில்லை, ஆளும் தேவையில்லை. தேவையில்லைன்னா அவர் வேலை இருக்கணும், தமிழ்நாடு அரசு என்ன நிறைவேற்றதோ அதை சரி பண்ணி சொல்லிட்டு போகணும். அவர் மக்களுக்காக படம் எடுத்தா படம் ஓடுது இல்ல, கமர்ஷியல் படம் எடுத்து மட்டும் ஓடுது. அது உங்களோட பார்வை என்ன? எடுத்தா ஓடும், கண்டிப்பாக விடும். அப்படிலாம் இல்லை. அந்த விடுதலை ராமச்சாந்தி கொடுமைகள் அவர் சொன்னார், வெற்றிமாறன் அது ஒரு படமா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பாக்குறது மிக மிக வெட்டி தலைமுறைய வேண்டியது. இது ஒரு படம் இல்லை, அவர் எடுத்த அந்த நடந்த நிகழ்வுகளை காமிச்சிருக்காங்க. அது அதுக்கு மாபெரும் தைரியம் வேணும், அதை வெற்றிமாறன் பாராட்டுறேன். அது பெரிய செலவில் எடுத்தால் தான் நான் பார்க்க போகிறேன் மக்கள். அதனால நம்ம மக்கள் கையில் காசு இல்லையில, முதல்ல ஜிஎஸ்டி அது இது ஒரே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போடுற மாறுவாழ்வியோட மோசமாக எத்தனை வரி போடுறாங்க. அவன் மக்கள்கிட்ட காசு இருந்தால் தானே தியேட்டரில் போய் பார்ப்பான். அதனால் அவங்க விஜய் படம் எப்போ வரும், அஜித் படம் எப்போ வரும், தலைவர் இப்படி பார் யார் படம் வரும்னு போட்டு அது காசு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை மட்டும் போய் பார்க்குறாங்க. இப்போ மணி ஃப்ளோ இல்லையில மக்கள்கிட்ட, இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. பேங்கில் பணம் போட்டால் அதை பிடிங்கிறாங்க, அட்டியாசி கேஷ் பெற்று அவளுக்கு அதுக்கு அவன் எடுத்துகிட்டு மிச்சத்தை வேலை செய்ய கூப்பிட்டாலே வர முடியாத ஆளுங்களா, எங்கே இருக்கானே தெரியாது. லாரி லாரியா இல்லை, ட்ரெயின் ட்ரெயினாக வந்து இறங்குறாங்க கிழக்கிந்தியர்கள். இன்வெஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. தமிழர்களுக்கு வேலை கொடுக்கலானாலும் எங்கே பார்த்தாலும் காணாம், யாருமே இல்லை இந்த வேலைக்கு, யாரும் காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கான விட என்னோட இந்த சரக்கு படத்தில் பத்திரிகையாளர்கள் மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களோட ஜனநாயக தூண்களில் மிகப்பெரிய பங்கு உங்களோட, நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் வருவோம். வந்தவனும் அதே தப்பையே பண்ணிட்டு இருக்கேன். நாட்டை சீர்திருத்தறதுக்கு யாருமே வரல, வரப்போறதும் யாருன்னு தெரியல. பாருங்க, சுரங்கம் தோன்றாங்க, பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு டெல்டாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு உண்மையாக தீர்க்கிற ஒரு கக்கன் வாரிசு காமராஜர் வாரிசு எளிமையான ஒரு மனிதர்கள் வரணும் அவசியம். அதிகார வர்க்கமாவும் அதிகாரத்தின் அடையாளமாவும் தான் இருக்கக்கூடிய எந்த ஆளுநரா இருந்தாலும் சரி. சரியான கேள்வி. ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு தீவிரவாதி அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு 100 பேரிகேடர் போட்டு 1000 போலீஸ் அப்படிலாம் முன்பு இல்லை. நான் 98ல் போராடி கைதானே, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். அப்போ ஒலிம்பிக்ல இந்தியா ஒரு மெடல் கேட்ட கேள்வி முக்கியமானது. நான் ஆளுநர் மாளிகைக்கு அவங்களுக்கு எதுக்கு ராஜ்பவனுக்கு 650 ஏக்கர் 1000 மேலப்பட்ட மாநிலம், அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய ராஜபோக வாழ்க்கை, ஆளுநருக்கெல்லாம் அவ்வளோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிஎம்எஸ்எம் இந்த மாதிரி யாரும் வந்தால் தங்கிறதுக்கு எல்லாம் சொல்லலாம். ஒரு சாதாரண குடிமகன், ஓட்டு போடுறவன், ரேஷன் கார்டில் இது வாங்குறவன், இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் அதிகமாக, நாட்டு மக்கள் அதிகமாக இருக்கீங்க. ஆளுநருக்கு எதுக்கு 650 ஏக்கர்
பூமி அங்க எதுக்கு மாளிகை அதுல எல்லாம் ஸ்விமிங் பூல் கட்டி விடுங்க ஒலிம்பிக்குக்காக பல கிரிக்கெட் ஸ்டேடியம் காலையில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நேரத்தெல்லாம் ஒரு ஸ்டேடியத்தில் எத்தனை பிச்சு 10 15 அஞ்சு மணிக்கே போய் மண்டையை உடச்சு என்ன நடிக்கவே ஆரம்பிக்கலப்பா அந்த படத்துல விஜய் படத்துல இதோட சரக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே தேதிகள் காஷ்மீர்ல மட்டும் தேதிகள்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் அப்புறம் என்னோட சரக்கு படம் ஒரு பயங்கரமான ஒரு கான்டென்ட்டு இந்த நாட்டின் இந்த தமிழகத்தின் தலைவலிய திருத்தலுக்காக முயற்சி எடுத்துமா எடுத்துருக்க படம் அது மிகவும் இது வரைக்கும் ஒரு லட்சியம் நிரம்பியதாக இந்த தமிழ்நாட்டின் அரசியலை புரட்டி போடுறதான ஒரு படமாக இருக்கும் சரக்கு அதை முடிச்சுட்டு தான் நான் லீவுக்கு போக போகிறேன் அது அதிக நாட்கள் தேவைகள் கொடுத்துருக்காங்க கேட்டு வாங்கியிருக்காங்க தளபதி விஜயக்கூட நான் முன்னாடியே ஒரு 9 10 11 படம் வச்சிருக்கேன் தேவாங்கிற படம் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட ஒரு படம் இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த பட துவக்க விழாவில் வந்ததில் என்னோடய முதல் நடிகைன்னு சொல்லலாம் இப்போது நடித்த சாதனம் அவங்கள பார்த்து மேடையில் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவங்க முதல் முதல்ல அவங்க கொடுத்த நடிச்சேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே இது வரைக்கும் அவங்க பார்த்து ரொம்ப நேரத்தில் அவங்க பார்த்தேன் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன் ரொம்ப நன்றி நாட்டில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் நிறைய இருக்கு தலைவரிய யாரும் மாத்திரத்துக்கு வெளியே இல்லை அரசியல் ரீதியாக ரொம்பவும் வேலைவாய்ப்பு இல்லாத மக்களால் தமிழ்நாட்டு